மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ஜெயித்தோடனே வெற்றியெல்லாம் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கொண்டாடவே இல்லைங்க. இப்போ வந்து சூர்யாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டக்காலங்க, ரொம்ப தடுமாற்றத்தோடு தான் வந்து அவர் வந்து ஆடிட்டுருக்காரு. ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து பேட் பிடிச்ச சமயத்தில் அக்சர் பட்டேலுக்கு வந்து கேட்ச் பிடிக்க போனப்போ பால் வந்து கண்ணுக்கு பக்கத்தில் நெத்தியில் வந்து இவருக்கு வந்து பட்டிருக்கும். உடனே வந்து இவரை வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க. இவருக்கு வந்து காயம் வந்து பெருசாக இல்லை. இதுதான் வந்து மும்பை ஃபேன்ஸ் வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எவ்வளோ சோதனை வருது பாருங்கள். ஈஸி கேட்ச் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பிடிக்க வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி குழப்பமான சூழல் இருந்துச்சு. ஒரு வழியாக பேட் பிடிக்கவும் வந்தார். கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கோல்டன் டக் அவுட்டு கடந்த ஒரு மாதத்தில் இது வந்து அவருக்கு வந்து நாலாவது கோல்டன் டக் அவுட்டு. ஸோ இந்த டக்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து விடவே மாட்டுது. அப்போ வந்து இவர் போய் உட்காந்து டக் அவுட்டில் உட்காந்து சோகமாகவே இருந்திருப்பார். மும்பை ஜெயிச்ச உடனே கூட வெற்றியை கொண்டாடாமல் ரொம்ப சோகமாக இருந்திருப்பார். அதன் பிறகு எல்லோரும் வந்து ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்த பிறகு ரிக்கி பாண்டிங்கை போயிட்டு வந்து பார்த்து அவர்கிட்ட வந்து டிப்ஸ் வந்து கேட்டுட்ருப்பார். எப்படியாச்சும் வந்து ஃபார்ம் அவுட்லேருந்து திரும்ப வந்து ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ்கிட்ட போய் வந்து பேச ஆரம்பிச்சார். வெற்றியெல்லாம் வந்து பெருசாக வந்து ஸ்கை வந்து கொண்டாடவே இல்லை. நன்றி.